என் அன்பார்ந்த நட்சத்திர பள்ளி மாணவர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு கதை பாடலை தான் பார்க்க போறோம். உண்மையே உயர்வு அப்படிங்கற தமிழ் பாடலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது இது எதுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படினா உண்மையான உழைப்பே வந்து உயர்வை தரும். பிறரை ஏமாற்றி நம்ம வாழக்கூடாது அப்படிங்கற கருப்பொருளை அடிப்படையாக கொண்டது. பாப்போமா உண்மையே உயர்வு கதை பாடல். உப்பு மூட்டை சுமந்துதான் கழுதை ஒன்று வந்தது. ஓடை கடக்கும் நேரத்தில் நீரில் மூட்டை விழுந்தது. உப்பு நீரில் கரைந்தது, எடை குறைந்து போனது. அதாவது குழந்தைகளே, பழங்காலத்துலலாம் வந்து வியாபாரிகள் தன்னோட வியாபாரத்துக்காக விலங்குகளை தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் எந்த ஒரு வாகனங்களும் அதாவது வெஹிக்கிள்ஸ் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஒரு வியாபாரி என்ன பண்ணார் அப்படின்னா அவரோட வியாபாரத்துக்காக ஒரு கழுதையை பயன்படுத்தினார். அவர் டெய்லியும் அந்த கழுதை மீது ஒரு உப்பு முட்டையை ஏற்றிக்கிட்டு சந்தைக்கு போவார். அப்படி அவங்க சந்தைக்கு போகிற வழியில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சின்ன ஓடை இருக்கும். ஓடை அப்படின்னா ஒரு சின்ன நீரோட்ட பகுதி. அந்த ஓடையை கடந்து தான் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சந்தைக்கு போகணும். அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் என்னாச்சுன்னா கழுதை மீதி இருந்த அந்த உப்பு மூட்டை தவறுதலாக தண்ணியில் விழுந்துடுது. நம்மளுக்கு தெரியும் உப்பை தண்ணியில் போட்டால் என்ன ஆகும், கரைஞ்சி போயிடுமா? அதே மாதிரி அந்த மூட்டையில் இருந்த உப்பும் வந்து தண்ணியில் கரைஞ்சி போயிடுச்சு. அதனால் அந்த மூட்டையோட வெயிட் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. நனைந்த மூட்டை அதனையே கழுதை முதுகில் ஏற்றியே உரிமையாளர் கழுதையை வேகமாக ஓட்டினார். உப்பு எடை குறைந்ததால் கழுதை மகிழ்ந்து சென்றது. அதாவது அந்த மூட்டை தண்ணியில் நனைஞ்சதுனால என்ன ஆயிடுச்சு, அதோட வெயிட் வந்து கம்மி ஆயிடுச்சு. அந்த மூட்டையை வந்து அந்த வியாபாரி திருப்பியும் கழுதை மீது ஏற்றுறாரு. கழுதையை வந்து இப்போ வேகமாக ஓட்டுறாரு. உப்பு எடை வந்து ரொம்ப கம்மி ஆயிடுது. அதனால் கழுதை வந்து என்ன ஆகுது, ரொம்ப மகிழ்ச்சியாக வெயிட் கம்மியான மூட்டையை தூக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக போகுது. நாள்தோறும் உப்பு மூட்டையை கழுதை மீது ஏற்றினார். ஓடை கரையில் வந்ததும் அசைத்து கீழே தள்ளிடும், எடையும் குறைந்து போய்விடும், கழுதை மகிழ்ச்சி கொண்டிடும். புரிந்து கொண்ட உரிமையாளர் பாடம் புகட்ட எண்ணினார். அதாவது டெய்லி என்ன பண்ணுறாருன்னா அந்த வியாபாரி உப்பு மூட்டையை கழுதை மீது ஏற்றிக்கிட்டு தன்னோட வியாபாரத்துக்காக போகிறாரு. இந்த கழுதை என்ன பண்ணுது அப்படின்னா ஓடக்கிட்ட வந்தோன்னே வேணும்னே அது மேலே இருக்கக்கூடிய மூட்டையை வந்து தண்ணியில் தள்ளி விட்டுருது. இப்போ என்ன ஆகிடும், அந்த மூட்டையில் இருக்கக்கூடிய உப்பு வந்து கரைஞ்சி மூட்டையோட வெயிட் வந்து கம்மி ஆகிடும். அதனால் என்ன பண்ணுது அப்படின்னா டெய்லியுமே அந்த மூட்டையை கீழே தள்ளி விட்டு ஹாப்பியாக எடை கம்மியான மூட்டையை தூக்கிட்டு போகுது. இதை பார்த்த வியாபாரிக்கு வந்து புரிஞ்சிடுச்சு, இது வந்து வேணும்னுமே பண்ணுது. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கழுதைக்கு பாடம் புகட்ட என்றாரு. கண்டிப்பாக நம்ம இந்த கழுதைக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்த நாளும் வந்தது பஞ்சு மூட்டை ஒன்றையே கழுதை மீது ஏற்றினார். ஓடைக்குள்ளே வந்ததும் அசைத்து கீழே தள்ளியது, எடை குறையும் என்றுதான் உப்பை போல நினைத்தது நீரில் நனைந்த பஞ்சுகளால். நெக்ஸ்ட் டேவும் வந்தது. அவர் வந்து இப்போ உப்பு மூட்டைக்கு பதிலாக வியாபாரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பஞ்சு மூட்டையை கழுதை மீது ஏற்றுறாரு. அது உடனே வந்து என்ன பண்ணுது, ஓடைக்கிட்ட வந்தோடனே அதை கீழே அசைச்சி தள்ளிடுச்சு. எடை குறையும் அப்படின்னு நினச்சிச்சு, ஆனால் அந்த மூட்டையோட வெயிட் வந்து அதிகமாயிடுச்சு. ஏன் அப்படின்னா பஞ்சு வந்து தண்ணியில் வந்து நனைஞ்சிச்சு அப்படின்னா அதோட வெயிட் வந்து அதிகமாயிடும். அதனால் அந்த மூட்டையோட வெயிட்டும் வந்து என்ன ஆயிடுச்சு, அதிகமாயிடுச்சு. எடையும் அதிகம் ஆனது உரிமையாளர் மூட்டையை கழுதை முதுகில் ஏற்றினார். கனத்த மூட்டை அழுத்தவே கழுதை வருந்தி அழுதது. உண்மையான உழைப்பு தான் வாழ்வில் உயர்வை தந்திடும். எய்த்து பிழைக்க எண்ணினால் என்றும் இல்லை வெற்றி. இப்போ அந்த வியாபாரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த எடை அதிகமான மூட்டையை கழுதை மீது ஏற்றுறாரு. அந்த கழுதை என்ன பண்ணுது அப்படின்னா அதால் அந்த வெயிட்டை வந்து சுமந்துக்கிட்டு போக முடியல, ரொம்ப வெயிட்டு தாங்காமல் அது வந்து அழ ஆரம்பிக்குது. இப்போ அந்த கழுதைக்கு வந்து ஒரு உண்மை வந்து புரியுது. அதாவது உண்மையான உழைப்பு தான் வந்து வாழ்க்கையில் வந்து உயர்வை தரும். இப்படி நம்ம ஏமாற்றணும் அப்படின்னா அது என்றைக்குமே நம்மளுக்கு ஒரு வெற்றியை தேடி தராது அப்படின்ற உண்மையை அது புரிஞ்சுக்குது. ஓகே நட்சத்திர பள்ளி மாணவர்களே, உங்களுக்கு இன்னைக்கு இந்த தமிழ் பாடம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.